வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட சேதங்களை சீரமைக்க 6230 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க கோரி பிரதமர் நரேந்திரமோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலத்தில் வரலாறு காணாத மழை பெய்துள்ளது என்றும் தமிழ்நாடு அரசு விரைவாக நிவாரணப் பணிகளை மேற்கொண்டு குறுகிய காலத்தில் இயல்பு நிலையை மீட்டெடுத்துள்ளதாகவும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் தற்காலிக சீரமைப்பு பணிகளுக்காக சுமார் 1510 கோடி ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சாலைகள், பாலங்கள் மற்றும் பொது கட்டடங்கள் போன்ற சேதமடைந்த உள்கட்டமைப்புகளை நிரந்தரமாக சரி செய்வதற்கு 4719 கோடி ரூபாய் நிதி வழங்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார். மறுசீரமைப்பு நிதியினை விரைந்து வழங்க கோரி உள்துறை அமைச்சகத்துக்கு அறிவுறுத்துமாறும் பிரதமருக்கு முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளாா்.